வணக்கம். இன்று நான் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மதுரையில் எஸ்டிபிஐ மாநாடு நடந்திருக்கு, அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்திருக்காரு. அவர் மேடையில் பேசினது என்னென்னா, எடுத்தோடனே மதுரையில் தொட்டதெல்லாம் துவங்கும் அப்படின்னு சொல்லி மதுரையை ரொம்ப பெருமையாக பேசிட்டு, இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு வெற்றின்றது கிடச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, 40-40 நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்ததற்கு பின்னால் தொடர்ச்சியாக அவர் வந்து தைரியமாக பல விஷயங்களை பேசி வருகிறார். உதாரணத்திற்கு சமீபத்திலே ஓபிஎஸ் அவர்கள், உன்னை பற்றிய உண்மைகளை நான் சொல்ல நேர்ந்தால் நீ திகார் ஜெயிலுக்கு போய்விடுவாய் என்று ஓபிஎஸ் பேசிய போது, எங்கே பதுங்கி பாய்வாரோ எடப்பாடி பழனிசாமி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே, தைரியம் இருந்தால் என் மீது நீ வந்து வழக்கை, நீ என்ன உண்மையோ சொல்லிப்பார், யார் திகார் ஜெயிலுக்கு போகிறார்கள் என்று பார்ப்போம் என்று எதிர் சவாலை வெளியிட்டார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன செய்கிறார் என்றால், அரசியலிலே ஒரு சின்ன நிமிர்வு அவருக்கு உருவாகியிருக்கிறது. அவர் யாரையும் பார்த்து அச்சப்படாத ஒரு சூழ்நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறாரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் சில மாற்றங்களை நோக்கி தொடங்கிவிட்டார். ஏனென்றால் பொதுக்குழுவிலே அவர்தான் எல்லாம் என்று முடிவாகிவிட்டது. அதிமுகவினுடைய பெரும்பாலான கட்சியினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே அவர் பக்கம்தான் இருக்கிறார்கள். அதனால் சசிகலாவினுடைய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, நிழல் சாம்ராஜ்யத்தை ஜெயலலிதா அவர்களாலேயே அப்புறப்படுத்த முடியாத சக்தியாக இருந்த சசிகலா அவர்களை, ஏனென்றால் ஒரு முறை அப்புறப்படுத்தினார் 96 தேர்தலுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு மாபெரும் வீழ்ச்சிக்கு பின்னால், சசிகலாவோடு எனக்கு எந்த உறவும் இல்லை என்றெல்லாம் ஜெயலலிதா அறிவித்தார். ஆனால் சசிகலாவை விட்டுவிட்டு அவரால் அரசியல் செய்ய முடியவில்லை. அதற்கு பின்னணியாக அவருடைய ஜாதி சார்ந்த பின்புலம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம், அந்த வாக்கு வங்கி கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி, அவர்களையெல்லாம் தாண்டி அவர் அரசியலிலே தன்னுடைய இடத்தை வந்து உறுதி செய்து விட்டார் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய, இஸ்லாமிய பெருமக்களினுடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக திகழக்கூடிய, முன்னணி அரசியல் இயக்கமாக திகழக்கூடிய, அகில இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிய எஸ்டிபி என்கிற கட்சியினுடைய மாநாட்டிலே கலந்து கொள்கிறார். எஸ்டிபிஐனுடைய ஒரு தாய் கழகமாக இருந்ததுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு அமைப்பு. அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்து அரசாங்கமே வந்து அச்சப்பட்டு, இவர்கள் வந்து எதிரடி கொடுக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ்க்கு பதிலடி கொடுக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் பேரணி போனால் இவர்கள் சுதந்திர தின பேரணி போகிறார்கள், ஆர்எஸ்எஸ் வந்து வகுப்புவாத பேரணியை நடத்தினால் இவர்கள் சுதந்திர தின பேரணியை நடத்துகிறார்கள், அவர்கள் தேசபக்தியை பற்றி பேசுகிற போது இவர்கள் தேசபக்திக்கான உண்மையான தியாகத்தை செய்தவர்கள் எல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் அதில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று திப்பு சுல்தானை, ஹைதர் அலியை, மருதநாயகம் போன்றவர்களுடைய மாவீரர்களினுடைய நினைவுகளை எல்லாம் இவர்கள் பேரணியாக நடத்துகிறார்கள் என்று அச்சப்பட்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பையே மத்திய அரசாங்கம் தடை செய்தது. அதனுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய கட்சி. அதிலே பெருந்திரளாக இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மதுரை மாநாட்டிலே எடப்பாடி பழனிசாமி போய் கூட்டத்தை பார்த்த உற்சாகத்திலே சொன்னாரா, உளப்பூர்வமாக சொன்னாரா என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே மட்டுமல்ல, அதற்கு அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலுமே பாஜகவோடு அதிமுகவுக்கு எந்த விதமான உறவும் கிடையாதுன்ட்டார். இது ஒரு வளர்ச்சியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் பாஜகவை விட்டு அவர் முழுமையாக வெளியே வரவில்லை. சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக அவர் எந்த மாற்று கருத்தையும் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லவில்லை என்றெல்லாம் ஒரு பக்கம் விமர்சனம் வருகிறது. ஆனால் அதற்கெல்லாம் சொல்லாததற்கு உண்மையான காரணம், எப்படி போனாலும் ஈடி வரும், வருமான வரித்துறை வரும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் வீடுகளுக்கு சோதனை வரும், அவர்களை வந்து பறிகொடுத்து விட்டால் நமக்கு தேர்தலிலேயே சமாளிப்பதற்கு மிகப்பெரிய சிரமம் வரும் என்கிற காரணத்திற்காக தான் அவர் அடக்கி வாசிக்கிறார் என்று அவர் தரப்பு நியாயங்களையும் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற போது பாஜகவோடு வருகிற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலிலுமே உறவு கிடையாது என்று சொன்னதன் மூலமாக அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சரிப்படுத்தி வருகிறது. ஓரளவுக்கு தன்னை வந்து தனித்த அரசியல் இயக்கமாக, சுதந்திரமான ஒரு அரசியல் கட்சியாக, மாநில கட்சியாக தன்னை நிலைநிறுத்துவதற்கு போராடி வருகிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த இடத்துல நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கிளைக்கழக செயலாளராக இருந்தேன், அப்புறம் பொதுச் செயலாளராக ஆகி தான் அப்புறம் முதலமைச்சராக நான் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது,
கடுமையாக உழைச்சி தான் நான் வந்தேன், ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ன்றது அப்படி இல்லை, உழைப்புனாவே என்னன்னே தெரியாது அப்படின் இருக்காரு. கருணாநிதி அவர்களால் தான் முதலமைச்சர் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வழக்கமாக எல்லா பொதுக்கூட்டங்களிலுமே இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்வார், ஆனால் உண்மை அப்படிப்பட்டதல்ல. எமர்ஜென்சி காலத்திலே மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அந்த நெருக்கடி நிலை காலத்திலே தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்தார். வந்தவுடனே எடுத்தெடுப்பிலே அவர் பெரிய தலைவராகவெல்லாம் ஆகவில்லை, படிநிலை வளர்ச்சியிலே தான் அவர் படிப்படியாகத்தான் உருவானார். அவர் இளைஞரணி தலைவராக இருந்திருக்கிறார், நீண்ட அரசியல் அவருக்கு இருக்கிறது. ஏறத்தாழ எமர்ஜென்சி நிகழ்ந்தே ஏறத்தாழ ஒரு 45-50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவ்வளவு நீண்ட அரசியல் அவருக்குள்ளே இருக்கிறது. அவருடைய இளமை காலம், அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலிருந்து அவர் அரசியலிலே தொடர்ச்சியாக அவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு நீண்ட அரசியல் இருக்கிறது, ஒரு 45-50 ஆண்டுகால அரசியல் பணி அவருக்குள்ளே இருக்கிறது. அதனால் அவர் முதலமைச்சராக ஆனதை வந்து திடீரென்று ஒரு நாளில் நடந்த அதிசயம் அல்ல. கூவாத்தூரிலே அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அவர் வந்து படிப்படியாகத்தான் அரசியல் கட்சியிலே வந்து மேலே வந்திருக்கிறார். ஒரு குடும்பத்திலே இருந்து ஒரு தலைவர் உருவாகிற போது இது போன்ற விமர்சனங்களை வந்து தவிர்க்க முடியாது. குடும்ப அரசியல் பண்றாருன்றதை அவரும் சொல்லியிருக்கார். இல்லை, அந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். அப்படி பார்த்தால் ஓபிஎஸ்சினுடைய மகனுக்கு வந்து அவர்கள் ரவீந்திரநாத்துக்கு சீட்டு கொடுத்தார்களே, ஜெயக்குமார் மகனுக்கு சீட்டு கொடுக்கிறார்கள். எல்லா அரசியல் தலைவர்களுமே தங்களுடைய வீட்டில் இருந்து ஒருவர் வர வேண்டும் என்கிற அரசியலத்தை செய்யத்தான் இருக்கிறார். இது இந்த விமர்சனத்திற்கு எந்த அரசியல் கட்சியுமே விதிவிலக்காக நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் நான் கட்சி நடத்துகிறேன் என்று சொன்ன வைகோவினுடைய அரசியலிலே கூட, மறுமலர்ச்சி திமுகவிற்கு கூட இன்றைக்கு வந்து முதன்மை செயலாளராக யார் இருக்கிறார் என்றால் அவருடைய மகன் தான் இருக்கிறார். அப்போ யாருக்குமே தாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வாக்கை யாரோ ஒருவருக்கு கொடுத்து விடக்கூடாது, தன்னுடைய ரத்தம் தான் அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற உணர்வு வந்து பல பேருக்கு அரசியலிலே உருவாகிவிட்ட இந்த காலகட்டத்திலே திமுகவை மட்டுமே கட்டங்கட்டி அப்படி ஒரு விமர்சனம் செய்வது என்பது இவருடைய எதிர்நிலைப்பாட்டுக்கு உதவியாக இருக்கலாமே தவிர யதார்த்தத்தில் அப்படி இல்லை. பாஜகவில் எடுத்துக்கிட்டால் அமித்ஷா மகன் ஜெய்ஷா வந்து முக்கியமான நிர்வாக ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பெற்றதற்கு இந்த அரசை பயன்படுத்தி கொண்டார் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. எல்லாருக்குமே இந்த அரசியல் இருக்கிறது. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எப்படி ஆளுநராக ஆனார் என்று கேட்டால் அவர் குமரி அனந்தனுக்கு மகளாக இருக்கிற காரணத்தினால தான், ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தினுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர் என்கிற ஆனருக்காக தான் அவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க. அவர் என்ன சாதனை செஞ்சு விட்டாருன்னு அவர் ஆளுநர் ஆகியிருக்காங்க ரெண்டு மாநிலத்துக்கு, தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் அப்படின்னு கேள்வி இருக்கிறது. பாண்டிச்சேரிக்கும் தெலுங்கானாவுக்கும் எப்படி ஆளுநரானார்னா அவர் பெரிய தியாகம்லாம் செய்யலை. அப்போ இதுவும் வாரிசு அரசியல் தான், பாஜக செய்கிறதும் வாரிசு அரசியல் தான். அதனால் எதிர் முகாம்களிலும் அது நிகழ்கிறது, எல்லா பக்கமும் அது நிகழ்கிறது. இது ஒட்டுமொத்தமாக பேச வேண்டிய ஒரு பிரச்சனையை தவிர திமுகவை மட்டுமே குறிவைத்து பேசுகிற பிரச்சனை அல்ல. பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுக்கான காரணமே வந்து மக்களோட நலனுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எந்த அளவுக்கு அவங்க கூட்டணியில் இருக்கும்போது மக்களுக்கு அப்படி சொல்லவில்லை. அதாவது என்ன சொன்னார்னா, குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் துணை நிற்க வேண்டியதற்கு அடிப்படை காரணமே ஓபிஎஸ்சியினுடைய நிர்பந்தம் தான். பாஜகவினுடைய காட்டி பயமுறுத்தி கொண்டே ஓபிஎஸ் இருந்தார்னு அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில் தன்னுடைய பங்காளியின் மீது வந்து அவர் குற்றச்சாட்டை வந்து திசை திருப்பியிருக்கிறார். ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்வார்கள் இல்லையா. அதனால் அவர் பாஜகவை திட்டுவதற்கு பதிலாக ஓபிஎஸ்சியை வந்து சொல்லி அவர்தான் இதற்கு காரணம் என்று ஓபிஎஸ்சியை வெறுப்பேற்றுவதற்கான ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும். இந்த 40-40 தொகுதின்றதை எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் இதுக்கு? அதோ எல்லா அரசியல் கட்சிகளுமே என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு விருப்பமானவர்களை எல்லாம் லாரியிலோ பஸ்ஸிலோ வந்து வேன்களிலோ ஏற்றி கொண்டு வந்து ஓரிடத்தில் ஒரு மைதானத்தில் குவித்து வைத்து கொண்டு தமிழ்நாடே எங்கள் பக்கம் வந்துவிட்டது என்று தான் எல்லா அரசியல் கட்சி மாநாடுகளையும் சொல்லுவான். 25,000 பேர் மட்டுமே கொள்வதற்கான அல்லது அமர்வதற்கான இடவசதி கொண்டிருக்கிற ஒரு மைதானத்தை பிடித்து கொண்டு 700,000 பேர் வந்தார்கள், 800,000 பேர் வந்தார்கள் என்றெல்லாம் கணக்கு சொல்கிறவர்கள் உண்டு. அதனால் எப்பொழுதுமே அரசியலிலே பொறுத்தவரையில் எப்பொழுதுமே கூடுதலான நம்பிக்கையை பெறுவார்கள். அது மக்களை பார்க்குற போது ஒரு மகிழ்ச்சி வரும் எல்லாருக்குமே. அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் மிகைப்படுத்தி பேசுவார்கள். அதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், அதை எடப்பாடி பழனிசாமி தீர்மானிக்க முடியாது. நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கும் கருத்திற்கும் நன்றிங்க சார்.